எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் ரெடி பண்ணிட்டாங்க. விருதுநகர்ல ராதிகா சரத்குமார் நிக்க போறாரு, கடலூர்ல கங்கர் மச்சான் நிக்க போறாரு, கோயம்புத்தூர்ல அண்ணாமலை நிக்க போறாரு. மலைடா அண்ணாமலை. சில மாசங்களுக்கு முன்னாடி சரத்குமார் ஒரு பேட்டி கொடுத்தார். 2026 நான் சிஎம்மாவே, இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தலாக வைத்திருக்கிறோம் அப்படின்னு பேட்டி கொடுத்தாங்க. கொடுத்தாரா இல்லையா? ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, அண்ணாமலை கோயம்புத்தூர்ல எம்பி ஆகிறாரு, அவர் ஜெயிச்சு டெல்லிக்கு போயிட்டாரு, இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப சரத்குமார் தானே 2026 ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி சிஎம் ஆவாரு. அப்ப சரத்குமார் தானே 2026 ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி சிஎம் ஆவாரு. அதாவது இந்தியா ஒரு டெமோக்ரசி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொன்னா எப்ப சொன்னா? 7வதுல சிவிக்ஸ்ல படிச்சிருக்கேன், நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ இந்தியா டெமோக்ரசியா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசிச்சுதான் பதில் சொல்லுவோம். அப்படின்ற பேச்சுக்கு தான் நம்ம நாடு இருக்குது. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்னா சொல்றேன். காங்கிரஸோட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. யாரு? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் சொல்லி. எதுக்காக ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க? 1994-95 அந்த அக்கௌண்ட் ஃபைலிங்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்காக எப்பா 1994-95 இன்கம் டாக்ஸ்ல ஃபைல் பண்ணதுல ப்ராப்ளம் இருக்கு. ஏதோ 30 வருஷம் கழிச்சா காங்கிரஸ் இங்க அவங்களுக்கு எந்த செலவும் பண்ண முடியாம, எலெக்ஷனுக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு ஊருக்கு போக முடியாம இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. ராகுல் காந்தி, சோனியா காந்தி, அந்த மல்லிகார்ஜுன் கார்கே எல்லாரும் பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி எந்த மீடியாவுமே பேசல. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. நம்பர் 2, சிட்டிங் சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால 2 டேஸ் பேக் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நம்பர் 3, ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜார்க்கண்ட் சிஎம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ எதுக்கு அண்டர் ட்ரையல், அதாவது ஒரு குற்றம் இருக்குன்னு நிரூபிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அண்டர் ட்ரையல்லையே ஒருத்தங்களை கூட்டிட்டு போய் இத்தனை நாள் உட்கார வச்சிருக்காங்க இந்த நாட்டுல. இதனாலதான் டெமோக்ரசி நாடாக நம்ம நாடு இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. மேபி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, தெளிஞ்சுக்கோ. அதாவது இவர் தான் நாமக்கல் வேட்பாளர், ஆக்சுவலி எக்ஸ் வேட்பாளர். அண்ணன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினார் அப்படின்னா, 10 பேர்த்துக்கு படி இழக்கிற சமுதாயம், நீ 10 பிச்சை எடுக்கிற நாய், நீ அந்த அளவுக்கு பேசினா, நீ கவண்டச்சி கல்யாணம்னா உயர் ஜாதியால தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய இளைஞர்களை வழி நடத்தினா அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு கருவெடுப்போம். எங்களுடைய சமுதாயத்துடைய பெண்களை கைவிட்டால் அங்கே கருவிலே வேற இருப்போம். நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. சூரியமூர்த்தி அண்ணா பயங்கரமான கரு அறுத்து வராமே 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுற மீடியாவை தோண்டி எடுத்து என்னோட எம்பி போஸ்ட்ல இருந்து தூக்க வச்சிட்டீங்களா, பெருந்தல பசங்களா அப்படின்னு இப்போ அண்ணா திட்டிக்கிட்டு இருப்பாரு. இப்படி ஒருத்தர் டிஎம்கேயோட கேண்டிடேட்டா, கூட்டணி கட்சி கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க யோசிக்கல. சோ இந்த வீடியோவை அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. கரெக்டான நேரத்தில் சோசியல் மீடியால வெளியே வந்து லெப்ட் ரைட் ஹெட் சென்டர் போட்டு பிரிச்சு மேஞ்சாங்க. நடக்கும் இதுல இன்னொரு சுவாரஸ்யம், இப்ப எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பாங்கல்ல, எல்லாத்துக்கும் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி குரல் கொடுப்பாங்க. ஆனா இந்த மேட்டருக்கு அவங்க குரலே கொடுக்கல. ஏன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அவங்க ஆளுங்க அப்படின்றத கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ணா புரிஞ்சு போயிடும். ஆனாலும் சூரியமூர்த்தி தான் நினைச்சிருப்பாருன்னா, நம்ம டெல்லிக்கு எம்பி ஆகி பார்லிமெண்ட்ல போய் உட்காந்து கேரளம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ தூண்டி எடுத்துருந்தீங்கன்னா இவங்களை தூரமாண்டு வேடிக்கை பார்த்தாலும் துயரம் சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. ஆனா இப்படி தோன்றுனா
தமிழ்நாட்டில் அநேகம் ஒரு 3 MP கூட மிச்சம் இருக்க மாட்டாங்க. என் தலைவர் ஓபிஎஸ்க்கு வந்த நிலைமையை பாத்தீங்களா பிரதர்? 2015-16 வெள்ளம் அப்பனா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த வெள்ளத்துக்குள்ள தலைவன் இறங்கினப்ப இப்படி ஒரு சிஎம் தான்டா பாக்குறதுக்கு கொடுத்து வச்சு கூட சிந்தரையெல்லாம் வேற அவர் வந்து நின்றாரே. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ன உரிமை அவர் மீட்க போறாரு எனக்கு இப்ப வரைக்குமே எனக்கு புரியல. புரிஞ்சவங்க இருந்தாங்க மறக்காம கபட்ல போட்டு விடுங்க. சட்டப்படி கருப்புப்படி ஏதோ ஒரு அரிசிப்படி வழக்குப்படி இப்படி எந்த படியுமே அவருக்கு அந்த கட்சி போய் சேராது. ஏன்னா அது மாதிரியான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கிடையாது அப்படின்னு கிளியர் கட்டா சொல்லிருக்காரு. நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறாடியே. இன்னும் அதுதான் வேணும் அதுதான் வேணும் நடந்து முடிச்சுட்டு இருக்கிறது ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. கடைசியா ஒத்த சீட்ல வந்து நிக்கிறார். ஒரு காலத்துல சிஎம் யாவது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மாம்பழ பிசினஸ் பண்ணா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் போல. அதான் என்ன தொழில் செய்யலாம்னு கேக்குறான். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா மாம்பழ பிசினஸ் பண்றாங்க செட்டில் ஆகுறாங்கப்பா. என்ன பையன் கேக்குறான் நல்ல வார்த்தை 4 வாரத்துக்கு சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு பிசினஸ் நமக்கு ஒண்ணு அமைய மாட்டேங்குது. பேசாம கிச்சடி கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிடலாமா? வருங்கால ஜனாதிபதி முறை ஏத்து. வருங்கால ஜனாதிபதி முறை ஏத்து. வருங்கால ஜனாதிபதி முறை ஏத்து. ஆரம்பிச்சலாம். கமெண்ட் போட்டு விடுங்க. நாளைக்கு வயலை வாங்கி வீட்டை கட்டி பிரசிடென்ட் ஆயிடுவா. எலெக்ஷன் வரும் எம்எல்ஏ மந்திரி ஆகி ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவா. அன்னைக்கு நைட் வரைக்கும் இந்த ஏடிஎம்கேவோட சேர போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா மாம்பழ கட்சிக்காரங்க பிஜேபி பக்கம் சேர்ந்துட்டாங்களா? இதுல இது ஃபுல் எப்படியாச்சும் இந்த பக்கம் தான் வரப்போறாங்கன்னு நம்ம சவுக் சங்கர் வந்து ஃபுல் டிடி கவர் இப்படியாச்சும் கொண்டு வந்துருவோம் நிறைய பேசிட்டு இருப்பாரு போல. அப்புறம் 1983 டெண்டுல்கர் என்ன பண்ணிருக்காரு இந்த கபில் தேவர் விளையாட விடாம இந்தியா தோற்கடிக்கணும்னே ஒத்த கால நின்று இருக்கிறாரியா? வாவ் கபில் தேவ் சிங்கிள் மேன் அடிச்சு அத்தனை பேரும் அவரை கழுத்து எடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணாங்க. ஓப்பனா தெரியுது மேட்ச பாக்குற நல்லாவே தெரியுது. டெண்டுல்கருக்கு முடிஞ்சவரில் இந்தியாவை தோக்கடிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் படிங்க. கபில் தேவ் மொத்த ஆளா நின்று பேட்டிங்லயும் அடிச்சான் ஸ்கோர் பண்ணலாம் போலிங்லயும் பிச்சு ஓதறான் போலிங் நீங்க அதை பார்க்கணும். உயிரை கொடுத்து போட்டான் ஜெயிக்காம விடமாட்டான் பண்ணான். வயசுல பூத்தவர் சொல்லிட்டு பழைய வீடியோக்கெல்லாம் அடிக்காம விட்டுருக்கேன். பட் இந்த வீடியோவுக்கு என்னால முடியல. டெண்டுல்கர் ஐயக்கார் கபில் தேவ் ஓபிசி நான் பிராமின் அதனால அவர் விளையாடவே விடல. அது எப்ப 1983 டெண்டுல்கர் அது எங்க டெண்டுல்கர் பைனல்ல வந்து டெண்டுல்கர் விளையாடி கபில் தேவ் பொட்டச்சல கொடுத்தாரு. இந்த பாலிடிக்ஸ் வந்து கவாஸ்கருக்கும் கபில் தேவுக்கும் இருக்கு. பட் இன்ஃபேக்ட் கவாஸ்கரே ஒரு பாயிண்ட்ல அது ஒரு மாதிரி அந்த பாலிடிக்ஸ் பெரிய யார் பெரிய ஒரு இது இருந்துட்டே இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் கவாஸ்கரே கபில் தேவுக்கு சப்போர்ட் பண்ணதாக தான் ஹிஸ்டரி சொல்றது. கபில் தேவ் சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து நீங்க டெல்லிக்கருன்னு சொல்லி ஏதுவே தெரியாம எம்பிட்டு வீடியோ தெரியுமா அந்த மாதிரி நீங்க பேசி வச்சிருக்கீங்க. ட்விட்டர் உள்ள போட்டு புரட்டி எடுக்கிறாங்க உங்களை. வயசுல குத்தவராச்சே அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக லைட்டா அடிக்கிறேன். இப்போ இவரை நீங்க எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களா? பட்டிமன்றத்துல உங்களுக்கு
அந்த கேங்னே இத்தனை தெரியாமே போச்சியா? ஆப்டில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், பிஜேபில சேர்த்துட்டாரு, பயங்கர பேச்சாளர் ரைட்டர். இஸ் பை, அதாவது உளவாளி மாமா. கச்சேரி களை கட்டுதுடா, கொண்டாட்டமா கட்டுதுடா. அப்புறம் நம்ம கிரிக்கெட் கிச்சடியில கிரிக்கெட் கமெண்ட்ரி சிஎஸ்கே மேட்சஸ் எல்லாம் இருக்க போகுது. நானும் சுஜித்தும் அனலிஸ் மேட்ச் அனலிசிஸும் பண்ண போறோம். அண்ட் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயங்கள் யூஆர் லான்ச் பண்ணியிருக்கோம். நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. அதுல சேனலோட அப்டேட்ஸ், லேட்டஸ்ட் நியூஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கிச்சடியில இருந்து லான்ச் பண்ண போற அந்த மெர்ச்சன்டைஸ் ப்ராடக்ட்ஸ், இது பத்தின டீடைல்ஸ், அந்த ஸ்டோர் லிங்க் எல்லாமே அதுல இருக்க போகுது. ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போர்ட் எப்பவும் போல எனக்கு. நன்றி, வணக்கம்.